ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனான மகேந்திர சிங் தோனி விளையாடுவாரா அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன் ஃபைனலில் சென்னை மற்றும் மும்பை இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதினாங்க. இதில் முதல்ல பேட்டிங் செய்த மும்பை இந்தியன்ஸ் அணி 149 ரன்களை வந்து அடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு களமிறங்கின சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒரு பாலுக்கு 2 ரன்கள் தேவை அப்படின்ற ஒரு இக்கட்டான நிலைமையில தன்னோட விக்கெட்டை இழந்து 1 ரன் வித்தியாசத்தில் ரொம்பவே பரிதாபமாக தோல்வியை தழுவிட்டாங்க. இந்த போட்டிக்கு பிறகு மகேந்திர சிங் தோனியிடம் பேட்டி எடுத்த சைமன் டவுல் வந்து என்ன கேட்டார் அப்படின்னா, அடுத்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல உங்களை பார்க்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்டாரு. இதற்கு மகேந்திர சிங் தோனி நம்பிக்கை இருக்கு, பார்க்கலாம் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தாரு. இதனால ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே மகிழ்ச்சியில இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த 2019 ஆண்டுக்கான ஒருநாள் போட்டியின் உலக கோப்பைக்கு பிறகு மகேந்திர சிங் தோனி சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்று விடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை அவர் வந்து அப்படி சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றுட்டார் அப்படின்னா ஐபிஎல் போட்டியில விளையாடுவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் தான். இருந்தாலும் இந்த வர்ணனையாளர் கேட்ட கேள்விக்கு மகேந்திர சிங் தோனி அடுத்த ஐபிஎல் என்ன பார்க்கலாம் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. தற்போது இதுல என்ன பெரிய குழப்பம் அப்படின்னா, அடுத்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல அவர் வந்து சென்னை அணியின் ஆலோசகரா அல்லது பயிற்சியாளரா மாறிடுவாரா, அப்படி இல்லாம எப்போதும் போல சிஎஸ்கே அணியின் கேப்டனா அணியை வழி நடத்துவாரா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகமும் எழுந்திருக்கு. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அவருக்கு வந்து இந்த ஐபிஎல் தொடர்லயே முதுகுவலி பிரச்சனை காரணமா ஒரு சில போட்டிகள்ல ஓய்வு எடுத்துக் கொண்டாரு. அது பத்தி அவர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, முதுகுவலி பிரச்சனை எனக்கு ரொம்ப காலமாகவே இருக்கு, இதற்கு வந்து நான் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து 4-5 ஆண்டுகளுக்குள்ள ஓய்வு எடுக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த முதுகுவலி. உலகக்கோப்பையை கருத்தில் கொண்டுதான் நான் வந்து இதை பொறுத்து கொண்டு தொடர்ந்து விளையாடி வந்துகிட்டு இருக்கேன், இதோட விளைவு போக போக தான் தெரியும் அப்படின்னு மகேந்திர சிங் தோனி வந்து ஏற்கனவே பேட்டி கொடுத்திருந்தாரு. ஒருவேளை இந்த உலகக்கோப்பை போட்டிக்கு பிறகு தன்னோட உடற்தகுதி பிரச்சனை காரணமா அவர் வந்து சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றுட்டாரு அப்படின்னா அடுத்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை கேப்டனா இருந்து வழி நடத்துவாரா அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை அவர் வந்து கேப்டனா இருந்து அணியை வழி நடத்தல அப்படின்னா சிஎஸ்கே அணிக்கு ஒரு ஆலோசகரா அல்லது பயிற்சியாளரா கூட வழி நடத்துறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மகேந்திர சிங் தோனியா அடுத்த ஐபிஎல்ல பாக்கலாம் அப்படின்னு ரசிகர்கள் வந்து ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாலும் கூட அவர் கேப்டனா இருப்பாரா அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஏங்கி போயிருக்காங்க. ஆனா மகேந்திர சிங் தோனி என்ன செய்யறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.